நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகே நகர திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு நாகை நகர்மன்ற தலைவரும் நகர திமுக செயலாளருமான மாரிமுத்து முன்னிலையில், நாகை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவருமான கௌதமன் மாலை அணிவித்து மலர்தூவியும் மரியாதை செலுத்தினார். இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்ட நீதிமன்றம் அருகே மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் தினேஷ்குமார் முன்னிலையில், நாகை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவருமான கௌதமன் மாலை அணிவித்து மலர்தூவியும் மரியாதை செலுத்தினார். இதேபோல் நாகை மாவட்டம் திருக்குவளையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த இல்லத்தில் நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவரும் திமுக மாவட்ட செயலாளருமான கௌதமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கருணாநிதி பிறந்த இல்லத்தில் உள்ள அவரது தந்தை முத்துவேலர், தாயார் அஞ்சுகம் அம்மையார், மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் ஆகியோர் திருவுருவ சிலைக்கு மலர்மாலை மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மறைந்த முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் மு கருணாநிதி உருவச் சிலைக்கு மாலை அணிந்து 2 நிமிட மனு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தாட்கோ தலைவர் மதிவாணன், திமுக மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். உங்க மாலை இருக்கு வாங்க. அவர்களுடைய புகழை போற்றுகின்ற வகையில்